ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல பேட்ரி அப்படின்ற ஒரு புது தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் இந்த படம் ஒரு கிரைம் தலா சேனல எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தோட ரிவியூக்கு போறதுக்கு முன்னாடி என்னஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ இல்ல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க சோ இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகலாம் பேட்ரி இந்த படத்துல வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செங்குட்டுவன் எம்எஸ் பாஸ்கர் அம்மோ பிராமி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க மணிபாரதி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு அண்ட் இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் கதையோட தொடக்கத்துல ஒரு பெரியவர் வந்து அவரோட ஹார்ட்ல வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேஸ் மேக்கர் வந்து வைக்கிறாங்க சோ இந்த பேஸ் மேக்கர் வச்சதுக்கு அப்புறம் சில நாட்கள்லயே வந்து அவரும் இறந்து போயிடுறாரு இப்ப இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷங்கள்ல இருந்து போகுது நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க அவரு வந்து ஒரு போலீஸ் ஆபிசரா வந்து இருக்காரு சிட்டில இருக்கிற சில முக்கியமான விஐபிஸ் அப்புறம் போலீஸ் இவங்களெல்லாம் வந்து மர்மமான முறையில வந்து கொலை செய்யப்படுறாங்க இந்த ஒரு கொலைகளுக்கு பின்னாடி வந்து யார் இருக்கா வந்து நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அஞ்சு வருஷத்துக்கு நடந்த அந்த இந்த வந்து வந்து ஒரு படத்தோட டைட்டிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத வந்து இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நடிச்ச எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஹார்ட்ல பிரச்சனை இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து பேஸ் மேக்கர் அப்படி அப்படின்ற ஒரு டிவைஸ் வந்து வைப்பாங்க ஸோ அந்த பேஸ் மேக்கரை பார்த்தினா சில விஷயங்களை பற்றி தான் அந்த படத்தோட கதை வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதுக்கடையில் நம்ம ஹீரோ ஹீரோனோட லவ் ட்ராக் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலும் ஓகேவாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த சில சீக்வன்ஸ் வந்து இல்லை அப்படின்னாலும் வந்து இந்த கதைக்கு பெருசாக பாதிப்பு வந்து இருந்திருக்காதுன்னு தான் சொல்லி ஆகணும் அண்ட் அது மட்டும் இல்லை இந்த படத்தை வந்து ரொம்பவே பரபரப்பாக வந்து கொண்டு போயிருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் ரொம்பவே ஸ்லோவாக கொண்டு போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது கிடைக்கும் படத்தோட டியூரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் பட் அதுவே ரொம்ப நேரம் ஓடுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் ஒரு பாயிண்ட்ல ஸோ இந்த படத்து மூலமா நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங்காவே வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஹீரோ வந்து இந்த கேஸ பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு சில இடங்கள்ல வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி இந்த படத்துல வந்து ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே ஆவரேஜா தான் வந்து இருக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த படத்தோட மெயின் கதைக்கு சீக்கிரம் வாங்கப்பா எங்கெங்கயோ போயிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து ஏற்படும் சோ இந்த சில பல குறைகள் வந்து ஒரு பக்கம் படம் வந்து இருந்தாலும் ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி இருக்குது பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போர் அடித்தா மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான க்ரைம் த்ரில்லர் படமாக தான் இந்த படம் வந்து வந்திருக்கு இந்த படத்தை ரொம்பவும் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு ஆவரேஜான ஒரு படம் ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ